வணக்கம் 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 நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 2023 வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆனது இந்த பிப்ரவரி மாதம் இறுதி கட்டத்தில் வெளியாகும் சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிட்டிருந்தாங்க. கடந்த நவம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்காகனா வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நேர்காணல் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடத்தப்பட்டுச்சு. அதன் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா 4.19 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்கிட்டாங்க. அவர்களுக்கான தேர்வுகளுக்கான முடிவு பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியிடாமே தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்களோ அவங்களாம் செலக்டிவான ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாயிருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குளறுபடி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இறுதி ரீசெக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வெளியாகிறதா வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளிவந்துருச்சு. அதன் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வந்து முதன்மை மாவட்டங்களாக கருதப்படுற திண்டுக்கல் மதுரை, அதாவது திண்டுக்கல் மதுரை மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியாகுன்ற ஒரு பரபரப்பான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த திண்டுக்கல் மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆனது இன்றைக்கி ஈவினிங் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆனது வெளியாகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட் மூலயமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வரையாக டிஆர்பி வெப்சைட் மூலயமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் லெட்டர் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் ஆனது வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு துறைகளின் வாயிலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆனது வெளியாகும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நீங்கள் ரிசல்ட்ஸ் வெளியான அடுத்த 90 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உரிய காரணங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்ய வேண்டும், சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தினந்தோறும் கொடுத்துட்ருக்க தகவல் எல்லாமே உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதன் வாயிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தகவல்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க வசதியாக இருக்குங்க, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.